இன்றைக்கி நம்ம கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு ஒரு கப் அளவு, ஆனியன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக போட்டு நறுக்கியது, தேங்காய் சின்னதாக நறுக்கியது, பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் உப்பு உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்போ உப்பு போட்டாச்சு. நம்ம அப்போ இப்போ தண்ணியை விட்டு நல்லா பிசையணும். நம்ம கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ நம்ம இதில் நறுக்கிய ஆனியனை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா நறுக்கியதே சேர்த்துக்கலாம். குழந்தைகள் சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகா சேர்க்க தேவையில்லை. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். மறுநாள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம தோசைக்குள்ளே போட்டு நல்லா எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் தோசை நல்லா தட்டி இதில் போட்டிருக்கேன். நல்லா வேக வைக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாம் தொடர்ந்து நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபுட்டை உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம திருப்பி போட்டலாம். அதை பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் வந்துடுச்சு. இதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஊற்றினாலும் போதும், நல்லா வெந்துடும். தீயானால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி வந்து தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ரொம்ப சத்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.